ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பேசூன் கம்பெனியோட 5.1 ரிமோட் கிட்ட பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த போர்டோட ஸ்பெஷல் என்னென்னா, இந்த போர்டு பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் லைஃப் வர்ற மாதிரி இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த போர்டோட பிசிபியும் நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இதோட ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி இருக்குது. இதோட பேக்கில் பார்த்திங்கன்னா இந்த பேசூன் கம்பெனின்னு எழுதியிருப்பாங்க. இந்த போர்டோட ஐசியை பற்றி பார்ப்போம். இந்த ஐசி பார்த்திங்கன்னா ஒரு 44 பின் ப்ராசஸ்ஸு. இந்த ஆடியோ ஐசியில் 6 சேனலுக்கான வால்யூம் கண்ட்ரோல் பண்ணலாம், கெயின் கண்ட்ரோல் பண்ணலாம், அப்புறம் இன்புட் செலக்ட் பண்ணலாம். இந்த ஆடியோ ஐசியோட நம்பரை அழிச்சிருப்பாங்க, இந்த நம்பர் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. ஆனால் இதோட நம்பர் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் FR6311 இல்லைனா 2S1590FT இந்த நம்பரை தான் இருக்கும். இந்த ஐசி கம்ப்ளைண்ட் ஆனாலும் நம்மளுக்கு மார்க்கெட்டில் அந்த ஐசி கிடைக்கிது, நம்ம மாற்றிக்கலாம். இதோட பவர் சப்ளை பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டூயல் பவர் சப்ளை. இந்த போர்டுக்கு நம்ம 24 வால்ட் கொடுக்கலாம், +24 0-24. ப்ளஸ் மைனஸ் மாற்றி கொடுத்தீங்கன்னா போர்டு கம்ப்ளைண்ட் ஆயிரும். நீங்கள் அதனால் ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக பார்த்து கொடுங்க. இந்த போர்டில் முக்கியமான விஷயம் அதுதான். இந்த கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா 47K ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல். இது பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 கெயினர் கொடுத்துருப்பாங்க, இந்த கெயின் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சஃபோட செக்ஷன் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. இதுக்கு நம்ம தனியாக சஃப் பிரிய வந்து ஆட் பண்ணணும்னு கிடையாது, இதுவே போதும். நம்ம தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது, ஏன்னா இந்த போர்ட்லேயே எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதோட பவர் சப்ளை மட்டும் போட்டிருக்க மாட்டாங்க, மிச்சம் எல்லாமே இதில் போட்டிருக்கோம். அதை பார்த்தே நம்ம ஒயரிங் பண்ணிடலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு இன்புட்டு கொடுக்குறதுக்கு ஒரு 3 பின்னு கொடுத்துருப்பாங்க இதில். அப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்குது டிஸ்பிளேக்கான பின்னு, அது 5 வால்ட்டு பவர் சப்ளை டிஸ்பிளேக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மாஸ்டர் கண்ட்ரோலுக்கு எல்லா பின்னும் அதிலேயே கரெக்டாக எழுதியிருக்கோம், அதை பார்த்து நம்ம கரெக்டாக ஒயரிங் பண்ணிட்டால் போதும், எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்புறம் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவிடி இன்புட்டு, ஆக்ஸ் இன்புட்டு, அப்புறம் டிவிக்கு எல்லாமே 2 சேனல் கொடுத்து நம்ம 5.1 பிரிகிற மாதிரி அதில் இன்புட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 5.1 சேனலுக்கான இன்புட்டு கொடுத்துருப்பாங்க. ஃப்ரெண்டு, லெஃப்ட் ரைட்டு, சரௌண்ட், 2 ஸ்பீக்கரு, சென்ட்ரு, சஃபூபரு, இந்த 5.1 சேனலுக்கான இன்புட்டை கொடுத்து நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம். இந்த போர்டை நம்ம அசம்பிள் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த போர்டில் இருக்கிற எல்லா பின்னுக்கும் கனெக்டர் கொடுத்துருவாங்க, அதோடு சேர்த்து நம்மளுக்கு ரிமோட்டும் டிஸ்பிளேவும் கொடுத்துருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.